வணக்கம். இது அகிலம் மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு விரோதத்தை எதிர்கொள்ள இருதரப்பு உறவை வலுப்படுத்த சீனா வடகொரியா உறுதி. டெல்டா வைரஸிடமிருந்து ஸ்புட்னிக் வி பாதுகாக்கும் ரஷ்யா தகவல். எத்தியோப்பிய பொது தேர்தலில் தற்போதைய பிரதமர் அபி அகமது மீண்டும் வெற்றி. துபாயில் மொத்த மக்கள் சனத்தொகை 34 லட்சத்தை கடந்தது, புள்ளியியல் மையம் தகவல். சூடானில் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பு, 4 பேர் உடல் சிதறி பலி. சவுதி அரேபியா செல்கிறார் ஓமன் அதிபரின் பயணம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்கும். அமீரகத்தில் புதிதாக 1520 பேருக்கு கொரோனா. ஹைதி நாட்டின் அதிபர் சித்திரவதை செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார், இடைக்கால பிரதமர் தகவல். இனி விரிவான செய்திகள். அணு ஆயுத விவகாரத்தில் கிழக்காசிய நாடான வடகொரியா மீது உலகின் பல்வேறு நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ள நிலையில் சீனா வடகொரியாவுடன் நட்பு பாராட்டி வருகிறது. வடகொரியாவின் ஒரேயொரு மற்றும் முக்கிய வர்த்தக கூட்டாளியாக சீனா இருந்து வருகிறது. 1930களில் வடகிழக்கு சீனாவில் ஜப்பானிய காலனித்துவவாதிகளுக்கு எதிராக சீன ராணுவம் வீரர்களுடன் இணைந்து வடகொரியாவின் கொரில்லா படைகள் சண்டையிட்டன. இதில் இரு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட நட்புறவு தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. 1950 முதல் 1953 வரை நடந்த கொடிய போரில் சீனா வடகொரியாவிற்கு ஆதரவாக இருந்தது. இந்த சூழலில் கடந்த 1961 ஜூலை 11 வடகொரியா மற்றும் சீனா இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி சீனா அல்லது வடகொரியா தாக்குதலுக்குள்ளானால் ஒருவருக்கொருவர் உடனடி ராணுவம் மற்றும் பிற உதவிகளை வழங்க இரு நாடுகளும் உறுதிபூண்டன. இந்த நிலையில் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி 60 ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி இரு நாட்டு தலைவர்களும் பரஸ்பர வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அப்போது வெளிநாட்டு விரோதத்தை எதிர்கொள்ள இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த இருவரும் உறுதிபூண்டனர். சீன அதிபர் ஜிங்பிங்குக்கு வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் அனுப்பிய செய்தியில், இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு மற்றும் கூட்டுறவு உறவுகளை இடைவிடாமல் வளர்ப்பது எனது அரசாங்கத்தின் நிலையான நிலைப்பாடு. இருதரப்பு பாதுகாப்பு உடன்படிக்கை இரு நாடுகளின் சோசலிச காரணத்தை பாதுகாப்பதிலும் முன்னெடுப்பதிலும் அதன் வலுவான உயிர் சக்தியை காட்டுகிறது. தற்போது விரோத சக்திகள் தங்கள் சவால் மற்றும் தடை செய்யும் நடவடிக்கைகளில் மிகவும் ஆர்வம் காட்டுகின்றன. இதனை எதிர்கொள்ள இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் என குறிப்பிட்டார். இந்தியாவில் முதல் முதலாக காணப்பட்ட டெல்டா வைரஸ் இப்போது உலக நாடுகளிலெல்லாம் பரவிவிட்டது. இந்த வைரஸ் வேகமாக பரவுகின்ற தன்மையை கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வைரசுக்கு எதிராக பாதுகாப்பை ஸ்புட்னிக் வி போன்ற மெசேஞ்சர் ஆர்என்ஏ தடுப்பூசிகள் கொண்டுள்ளன என்று ரஷ்யாவின் நோபா பிரிட்ஸ் மாகாண பல்கலைக்கழகத்தின் ஆய்வக தலைவரும் ரஷ்ய அறிவியல்கள் அகாடமியின் உறுப்பினருமான செர்ஜி நெடேசோவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் குறிப்பிடுகையில், இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் இருந்து வருகின்ற தரவுகள் டெல்டா வைரசுக்கு எதிராக ஸ்புட்னிக் வி போன்ற மெசேஞ்சர் ஆர்என்ஏ தடுப்பூசிகள் 90% பாதுகாப்பு இருப்பதை காட்டுகின்றன. ஏற்கனவே உருவாக்கிய தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை என்பதால் அவற்றை பயன்படுத்தலாம் என தெரிவித்தார். கமலேயா ஆராய்ச்சி மையத்தின் மக்கள் தொகை மாறுபாடு பொறிமுறைகள் ஆய்வுக்கூடத்தின் தலைவர் விளாடிமின் குஷின் கூறுகையில், டெல்டா வைரசால் ஏற்படுகின்ற கொரோனாவின் கடுமையான மற்றும் அபாயகரமான நிகழ்வுகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட 100% பாதுகாப்பை ஸ்புட்னிக் வி தடுப்பூசி உறுதி செய்தது என தெரிவித்துள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்த திட்டமிட்டிருந்த பொது தேர்தல் கொரோனா வைரஸ் காரணமாக 2021 ஜூன் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் எத்தியோப்பிய ராணுவத்திற்கும் டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் உள்நாட்டுப் போர் கடந்த மாதம் தீவிரமடைந்தது. அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த டிக்ரே மாகாணத்தின் மிகேலி நகரை கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து இருதரப்பு மோதல் மேலும் வலுப்பெற்றது. இந்த மோதல் காரணமாக அந்த மாகாணத்தில் 400,000 அதிகமான மக்கள் பஞ்சத்தில் தவிப்பதாக ஐநா தெரிவித்தது. இதனிடையே உள்நாட்டு போர் மற்றும் கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் திட்டமிட்டபடி கடந்த மாதம் 21 எத்தியோப்பியாவில் பொது தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் நோபல் பரிசு பெற்ற தற்போதைய பிரதமர் அபி அகமது தலைமையிலான ஆளும் செழிப்பு கட்சிக்கும் அம்ஹாரா தேசிய இயக்கம் என்கிற முக்கிய எதிர்கட்சிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. இந்த நிலையில் பொது தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகின. இதில் பிரதமர் அபி அகமது தலைமையிலான ஆளும் செழிப்பு கட்சி மொத்தமுள்ள 436 இடங்களில் 410 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. இதன் மூலம் அபி அகமது தொடர்ந்து 2வது முறையாக பிரதமராகிறார்.
பெரும்பாலான வெளிநாட்டு தொழிலாளர்களாக தனியாக வசித்து வருவதால் ஆண்கள் விகிதம் அதிகமாக உள்ளது. துபாய் புள்ளியியல் மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, துபாயில் கடந்த ஆண்டு இறுதி வரை எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நகரில் வசிக்கும் மொத்த மக்களின் எண்ணிக்கை 341,200 ஆகும். இதில் 23,62,255 பேர் ஆண்கள், 10,48,945 பேர் பெண்கள். ஆண்களில் மொத்தம் 69.25% பெண்கள் 30.75% உள்ளனர். மக்கள் தொகையில் 225 ஆண்களுக்கு 100 பெண்கள் என்ற விகிதத்தில் மக்கள் வசிக்கின்றனர். பெரும்பாலானோர் வெளிநாட்டு தொழிலாளர்களாக தனித்து வசித்து வருவதால் ஆண்கள் விகிதம் அதிகமாக உள்ளது. வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் கிழக்கு பகுதியில் அல்லமி நகரில் உள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். இந்த குண்டுவெடிப்புக்கு உடனடியாக எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொருட்பீர்க்காத நிலையில் இதுகுறித்து தீவிரமாக விசாரணை நடந்து வருகிறது. ஓமன் மன்னர் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் பின் சேட் அரசுமுறை பயணமாக இன்று சவுதி அரேபியா செல்கிறார். இந்த பயணத்தின் போது சவுதி அரேபிய மன்னரும் 2 புனித பள்ளிவாசல்களின் காப்பாளருமான சல்மன் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத்தை சந்தித்து பேசுகிறார். ஓமன் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான தரைவழி பாதை பணியானது விரைவில் நிறைவடைய இருப்பதால் இந்த சந்திப்பில் இதுகுறித்து பேசப்படும். இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தகம் அதிகரிக்க உதவியாக இருக்கும். கடந்த ஆண்டில் மட்டும் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த 1079 நிறுவனங்கள் ஓமன் நாட்டில் முதலீடு செய்துள்ளது. இதன் மதிப்பு 18,80,000 ஓமன் ரியாலுக்கு அதிகமாகும். இந்த சந்திப்பின் மூலம் ஓமன் நாட்டில் மேலும் முதலீடுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓமன் நாட்டில் இருந்து கடந்த ஆண்டு 4,93,20,000 ஓமன் ரியால் மதிப்புள்ள பொருட்கள் சவுதி அரேபியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதில் ஓமன் நாடு உலகில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதில் 4.9% ஆகும். எனவே இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். அமீரகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட 299,363 டிபிஐ மற்றும் பிசிஆர் பரிசோதனைகள் முடிவுகளில் 1520 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அமீரகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 648,702 உயர்ந்தது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நேற்று ஒரு நாளில் 1468 பேர் குணமடைந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதன் காரணமாக மொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 626,800 உயர்ந்துள்ளது. கொரோனா காரணமாக நேற்று மட்டுமே 7 பேர் பலியானார்கள். இதனால் அமீரகத்தில் கொரோனாவிற்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1860 உயர்ந்துள்ளது. தற்போது 20,042 பேர் கொரோனா பாதிப்பின் காரணமாக பல்வேறு மருத்துவ மையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை நாட்டில் மொத்தம் 6,20,00,000 அதிகமான கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹைதி அதிபர் ஜொவினேல் மொய்ஸே 28 பேர் கொண்ட வெளிநாட்டு கூலிப்படையால் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் உலக நாடுகளிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஹைதியில் அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. இந்த சூழலில் ஹைதியின் பதற்றத்தை குறைக்கவும் துறைமுகங்கள் விமான நிலையங்களை பாதுகாக்க அமெரிக்கா மற்றும் ஐநா தங்களது பாதுகாப்பு வீரர்களை அனுப்புமாறு ஹைதி அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் ஹைதிக்கு எஃப்ஜிஐ அதிகாரிகளை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்த நிலையில் இந்த கோரிக்கையை ஹைதி அரசு விடுத்திருந்தது. இந்த நிலையில் ஹைதி நாட்டின் அதிபர் ஜொவனல் மோய் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பாக கூலிப்படையினரால் அவர் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டதாக இடைக்கால பிரதமர் கிளாடி ஜோசப் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள்.